ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஐஎஸ்எல் ட்ரோல்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்மளோட ஐஎஸ்எல் ட்ரோல்ஸ் தமிழ் கோச் ஸ்கவுட்டிங்கில் பார்க்க போகிறோட கோச்சோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா ரோமன் சியோலோ. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கொண்டு வந்த கோச்சஸ் எல்லாருமே வந்து யூரோப்பியன் கான்டினென்ட்டை சேர்ந்தவங்க. டெரிக் மெக்கின்ஸ் வந்து ஸ்காட்லாண்ட், அதே மாதிரி ஜோவா ஹென்ரிகஸ் வந்து ஒரு போர்ச்சுகலை சேர்ந்தவர், அதே மாதிரி விளாட்மிர் எவிச் அப்படின்றவர் செரிபியாவை சேர்ந்தவர். மோஸ்ட்டாக நாங்கள் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் காண்டினென்ட்லேருந்து தான் கோச்சஸை வந்து இது வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி சவுத் அமெரிக்காவிலேருந்து ஒரு கோச் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பிரேசில் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி பிரேசில் கிடையாது. இந்த கோச்சோட கண்ட்ரி வந்து பார்த்தோம்னா உருகுவே. ஸோ ஓகே, இந்த கோச்சோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா ரோமன் கியோலோ. ஸோ ரோமன் கியோலோ வந்து உருகுவே நாட்டை சேர்ந்தவர். இவரோட பிளேயிங் கரியர் பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஒரு ஷைனான பிளேயர் கிடையாது, பட் அவங்களோட லோக்கல் லீக்ஸில் வந்து ரொம்பவே நிறைய மேட்சஸ் விளையாடியிருக்காரு. இவரோட நேச்சுரல் பொசிஷன் பார்த்தோம்னா ஒரு சென்டர் ஃபார்வர்டாக அங்கே நிறைய மேட்சஸ் விளையாடியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இவரோட ஆவரேஜ் டேர்ம் அஸ் அ கோச், அதிகபட்சமாக இவர் கோச் பண்ண கால இடைவேளை எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு முக்கா வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 9 மந்த்ஸ் இல்லை 8 மந்த்ஸ் தான் கோச் பண்ணியிருக்காரு ஒரு டீமை மேக்ஸிமம். அதில் வந்து லிவர்பூல் அப்படின்ற ஒரு கிளப் இருக்குது அங்கே உருகுவேலை, அந்த கிளப்புக்கு இப்போ கோச் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து அவர் ஃப்ரீ ஏஜெண்ட்டாக தான் இருக்கார். கோச் பண்ணிகிட்டு இருந்தது வந்து ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் இவரோட கோச்சிங் ஸ்டைல் பற்றி பார்க்கலாம். இவரோட கோச்சிங் ஸ்டைல் வந்து பார்த்தோம்னா 4-2-3-1 இவரோட கோச்சிங் ஸ்டைல். ஸோ இவர் வந்து இப்போ சென்னை எஃப்சிக்கு கோச்சாக வந்தார்னா பிளேயர்ஸ் வந்து அவரோட ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆக ஈஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா சென்னை எஃப்சி கடந்த 2 வருஷமாக 4-2-3-1 ஃபார்மேஷன் தான் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேஷனை திரும்பி அவங்களுக்கு அடாப்ட் பண்ணுறதுல எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்னொரு நோட்டபுளான பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா இவர் விளையாடிட்டு இருந்த லீக்ல தான் நம்மளோட கலேகோ, நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சியை சேர்ந்த பிளேமேக்கர் கலேகோ, இவரும் அங்கே அந்த லீக்ல தான் இருந்திருக்காரு. கண்டிப்பாக கலேகோக்கும் ஒரு ரோமன் கியோலோக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக அவர் கலேகோ கிட்ட கேட்பார் இந்த மாதிரி நான் அந்த லீக்கு வரலாமா அப்படின்னு. ஸோ அப்படி கலேகோ கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக கலேகோ வந்து வாங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா கலேகோ வந்து கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக இருக்கார் ஐஎஸ்எல்ல, அவருக்கு இப்போ நல்லாவே ஐஎஸ்எல்லை பற்றி தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன தான் இன்ஜுரியில் இருந்தாலும் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அவரை பேக் பண்ணி 1 வருஷம் அப்படியே வச்சுருந்தாங்க, திரும்பி அவருக்கு சான்ஸ் கொடுத்து திரும்பி விளையாட வச்சாங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியன் சூப்பர் லீக் அவர்கிட்ட கைண்டாக தான் இருந்திருக்கு. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பார் ரோமன் கியோலோவுக்கு. ஸோ ரோமன் கியோலோ வந்து சென்னை எஃப்சி கண்டிப்பாக சைன் பண்ணலாம். இதில் என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பார்த்தோம்னா இவரோட டோட்டல் மேட்சஸ் கோச் பண்ணியிருக்கிறது பார்த்தோம்னா 46 மேட்சஸ் தான் கோச் பண்ணியிருக்காரு. இவரோட ஏஜ் வந்து பார்த்தோம்னா 44 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா இவருக்கு அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பட் பிளேயிங்கில் பார்த்தோம்னா ரொம்பவே நிறைய மேட்சஸ் விளையாடியிருக்காரு, நிறைய கிளப்ஸுக்கு வேறு விளையாடியிருக்காரு. அதுவும் லோக்கலில் தான், உருகை விட்டு வெளியில் எங்கேயுமே போனதில்லை, உருகையில் தான் விளையாடிட்டு இருந்திருக்காரு. ஸோ ரோமன் கியோலோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது கோச்சஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதையும் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில், அதை பற்றியும் நாங்கள் வந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறோம். நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஐஎஸ்எல் சீசன் 8, ஸோ 2021-22 சீசன் வந்து கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சில சோர்ஸஸ்லாம் சொல்கிறாங்க ட்விட்டரில். அது எப்போன்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் செப்டம்பர்லேயே ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி செப்டம்பர்லேயே ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு இந்தியன் சூப்பர் லீக் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லா கிளப்ஸுமே அவங்களோட கோச்சஸ்லேருந்து பிளேயர்ஸ்லேருந்து எல்லாருமே செட் பண்ணி சைன் பண்ணி விளையாட வைக்க ரெடியாக ஆக்கிடுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஐஎஸ்எல் ஆரம்பிக்குதோ அவ்வளோ சீக்கிரம் சென்னை எஃப்சியும் அவங்களோட ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா சென்னை எஃப்சி இந்த வருஷம் சென்னை சிட்டி எஃப்சிக்கு டேக் ஓவருக்கு ஒத்துக்கலைன்னு சில சோர்சஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக சென்னை எஃப்சி அப்படியே தான் இருக்கும். ஆனால் சென்னை சிட்டி எஃப்சி கண்டிப்பாக ஐஎஸ்எல் வர ஒரு முடிவில் தான் இருக்காங்களாம். அதே மாதிரி ஐஎஸ்எல் வந்து ஒரு பிட்டு ஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சிசிஎஃப்சி அந்த பிட்டை பிளேஸ் பண்ண ரொம்பவே ரெடியாக இருக்காங்களாம். ஸோ கண்டிப்பாக சென்னை சிட்டி எஃப்சி அண்ட் சென்னை எஃப்சி ஐஎஸ்எல்ல விளையாடும்போது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். சென்னை டார்பி இன்னும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் ஐஎஸ்எல் ட்ரோல்ஸ் தமிழ்.